السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. جنيت القرية الله من الذي أغلب. الله سبحانه وتعالى நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதோடு அவனுடைய தூதர் காட்டித் தந்த அந்த சிறப்பான சுன்னத்தான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய ஏராளமான நியமத்துகளை நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு சிறப்பம்சங்களை இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு தந்திருக்கிறான். அவர்களின் மூலமாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக உயர்ந்த நியமத் ஷரியத் என்று சொல்லக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம் எல்லா விதத்திலேயும் இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா தரப்பு மக்களுக்கும் பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் மிக குறிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தோதுவாக இந்த மார்க்கம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை தருகிறது. மற்ற மார்க்கங்களிலே மற்ற மதங்களிலே இந்த வழிகாட்டுதல் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த மார்க்கம் ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டி இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒரு கவலையோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபாயம் நிவர் என்று சொல்லக்கூடிய இந்த புயல். இந்த புயல் வருகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேகமாக காற்று வீசுகின்ற பொழுது அல்லது ஏதாவது உங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒன்று வருகின்ற பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கைரிஹா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க மின் கைரிஹா வ கைரி மா ஃபீஹா, அதாவது இறைவா இந்த காற்றின் மூலமாக எங்களுக்கு நடவுகள் இருந்தால் அந்த நடவுகளை மட்டும் தா, இந்த காற்றின் மூலமாக ஏதாவது கேடு இருந்தால், ஏதாவது கைர் ஷர் இருந்தால் அந்த ஷர்ரிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக காற்று வீசுகின்ற பொழுது ஓத வேண்டிய துவாவையும் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், இந்த மார்க்கம் இருக்குது, ஒவ்வொரு சின்ன அசைவுகளிலேயும் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு மார்க்கம். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்வது ஒரு மூமினுடைய கட்டாய கடமை என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு மூமின் இரண்டு தடவை ஒரே புற்றிலே கொத்து வாங்க மாட்டான். பாம்பு குத்து இருக்குன்னா அதுக்குள்ள முதல்ல கைவிட்டான், பாம்பு கொத்திருச்சு கை எடுத்துட்டான், மறுபடியும் கைவிடுவானான்னு கேட்டோம்னா ஒரு மூமின் கையை விட மாட்டான். அப்படி கையை விடுபவன் மூமினாக இருக்க மாட்டான். அனுபவம் என்பது ஒரு முறைதான் ஏற்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் அவனுக்கு அனுபவம் ஒரே விஷயத்தில் ஏற்படக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டோம்னா, நமக்கு முன்னாடி ஏற்கனவே கஜா புயல் ஒரு புயல் வந்துச்சு, அந்த சமயத்தில் நாம பட்ட அனுபவத்தை மறுபடியும் பட்டுவிடக் கூடாது. அந்த சமயத்தில் பட்ட அனுபவத்தை படிப்படியாக வைத்து இந்த புயலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சமயோஜித புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யூதகுல் முஃமினு என்ற ஹதீஸினுடைய ஆரம்பத்திலிருந்து நமக்கு சொல்லி தருகிறார். அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதும் இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில வெளியில போகின்ற பொழுது ஒரு வயதான ஒரு பெண்மணி நம்மிடத்தில் பேசுகின்ற பொழுது, காய்கறி கடையில் என்ன பேசுறாங்க, கொரோனா ஒண்ணும் வரல, நிவர் புயல் வராது, ஒண்ணும் வராது, நாங்க சாதாரணமா வெளியில சுத்திட்டு இருக்கிறோம், கடற்கரை பக்கத்துல தான் இருக்கிறோம், எங்களை எங்க தாக்க போகுது அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு ஆச்சரியமான கேள்வி, அப்பாவித்தனமான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை விரும்பவே இல்லை. இது மாதிரி கேள்வி கேட்கறத ஒரு மூமியினுடைய பண்பாக சொல்லல. ஒரு மோசமான அபாயகரமான ஒரு சூழல் ஏற்படுவதாக நமக்கு தெரிந்தால் தற்காப்பு நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் பிரபலியமான அந்த ஹதீஸ் தெரியும். ஏதாவது வீட்டில் நைட்டு தூங்குகின்ற பொழுது, வீட்டில் நைட்டு உறங்குகின்ற பொழுது வீட்டினுடைய கதவுகளை அடைத்து வையுங்கள்,
பாத்திரத்துல மூடி இல்லைன்னு சொன்னா அந்த மூடி மூடி போட்டு மூடி வைங்க, இல்லைன்னு சொன்னா ஒரு குச்சியாவது இடையில வைங்க, விளக்குகளை அணைத்து விடுங்கள், விளக்குகளை என்ன செஞ்சு அணைச்சு விடுங்க. அதாவது அந்த காலத்துல நெருப்பலான விளக்குகள் தான் இருக்கும், திரி இருக்கும், அது மூடி எல்லாம் போட்டிருக்காரு, அது சும்மா அப்படி வெளியில அந்த குத்து விளக்கு வச்சிருக்காங்களா அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி விளக்குகள் வச்சிருந்தீங்கன்னா திரிய அணைத்து விடுங்கள் அப்படிங்கிற சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டோம்னால அப்படியே விடுவதன் மூலமாக சில சமயங்களில் விளக்குள்ள உள்ள திரியை எலிகிலி எடுத்துட்டு போய் ஓட்டு மேலேயோ அல்லது கூரை மேலேயோ போட்டுருச்சுன்னா வீடு தீபிடிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும். எனவே அதை தவிர்த்து கொள்வதற்காக நீங்கள் விளக்குகளை நீங்கள் அணைத்து விடுங்கள். தண்ணி திறந்து வச்சிருந்தா பள்ளி பாசம் ஏதாவது உள்ள விழுந்து உங்களுக்கு நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, எனவே தண்ணீரை மூடி வையுங்கள். கதவுகள் திறந்திருந்தால் விஷஜந்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே கதவை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்றெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது. வெறும் அந்த இடத்துல மட்டுமல்ல எல்லா இடத்திலேயும் அது பொருந்தும். நமக்கு இந்த நேரத்தில் ஒரு புயல் வருதுன்னு சொன்னோம்னா நமக்கு முன்னாடியே அரசாங்கம் சொல்லியிருக்குது மின்சாரம் துண்டிக்கப்படும், காத்து வேகமா அடிச்சு மழை வந்தால் மின்சாரம் துண்டிக்கப்படும், மின்வெட்டுன்னு நினைச்சுக்காதீங்க, நாங்க வேணும்னு நினைச்சிருவோம், மின்சாரத்தை துண்டித்து விடுவோம் என்று அறிக்கை விட்டுருக்கிறோம். அப்ப மின்சாரம் போகும் அப்படின்னு தெரிஞ்சாவே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, தண்ணீரை டேங்க்ல ஃபுல் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது, ஏன்னா வீடுகளில் உதவு செஞ்சுட்டு வர்றவங்க அது கண்டிப்பா தேவைப்படும், வீடுகளில் பாத்ரூம் போறவங்க இவங்களுக்கு தேவைப்படும், அதே மாதிரி பள்ளிவாசல்லையும் அவதுல தண்ணீரை நிரப்பி வச்சிடணும், ஏன்னா பள்ளிவாசல உழு செய்யறவங்களுக்கு அது தேவைப்படும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, வீடுகளில் நீங்கள் மின்வெட்டு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா கொஞ்ச நேரத்துக்கு யூபிஎஸ் யூஸ் ஆகும், அது கடந்துருச்சு சொன்னோம்னா அதுக்கு அடுத்து என்ன விளக்கு அதுக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஹதீஸுடைய அடிப்படையில் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அதே மாதிரி வீடுகளில் டேங்க்குகளில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. புயலுடைய சமயத்தில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா தண்ணீர் குறைவாக இருக்கின்ற பொழுது காற்று வேகமாக வீசுகின்ற பொழுது அந்த டேங்கே அடுத்து தூக்கிட்டு போனதெல்லாம் கஜா புயல நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு முன்னாடி ஒரு அனுபவம் நடந்திருக்கு. அதை படிப்படியாக வைத்து நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம வந்து லாஜிக்காக கேள்வியாக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லுவான், வல்லாஹு யஹ்சிமுக மினன் நாஸ், மக்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விட்டான். அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்தல்ல, எல்லாத்திட்ட இருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்துட்டான்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா வாக்கு கொடுத்துட்டான். அதற்கு பின்னாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் நுழைகின்ற பொழுது ஒரு கவச ஆடை அல்ல ரெண்டு கவச ஆடைகளை அணிந்து கொண்டு போர்க்களத்திற்கு செல்வார்கள் என்று ஹதீஸ்ல பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பு தந்துட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். கவச ஆடை இல்லாமல் போர்க்களத்தில் போனால் கூட யாரும் நபியை சீண்ட முடியாது, தொட முடியாது, இதுதான் யதார்த்தம். ஏன்னா அல்லாவே பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டான். ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா ரெண்டு கவச ஆடைகளை அணிந்து கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு பாடம் சொல்லி தருகிறார்கள். குருட்டுத்தனமான நம்பிக்கை இல்லை, இறை நம்பிக்கையில் இதுவும் கட்டுப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது இறை நம்பிக்கையில் உள்ளதுதான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருவதற்காகத்தான் இந்த செயலை செய்தார்கள் என்று அந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் ஹதீஸ்களை விற்பனர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே மாதிரி சேமித்து வைத்துக் கொள்வோம், தேவைக்கு சேமித்து வச்சுக்கொள்ளுங்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, பதுக்கி வைக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. காய்கறி கடைக்காரங்க, மளிகை கடைக்காரங்க, அது மாதிரி வியாபாரிகள் பொருள்களை பதுக்கி வைத்து டிமாண்ட் ஏற்படுறப்ப அதை எடுத்து அதிக விலைக்கு விற்கிறது இருக்குது. இதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் வீடுகளில் தங்களுக்கு தேவையானதை சேமித்து வைத்துக் கொள்வது என்பது மார்க்கம் தடுக்கல. இன்னும் சொல்ல போனால் குரானுடைய வரலாறு கூட ஒன்று நமக்கு தெரியும். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அந்த மன்னர் கனவு கண்டு யூசுப் நபியிட்ட விளக்கம் கேட்கிறப்ப சொன்னாங்க, 7 வருஷம் கடுமையான நல்ல அழகான மழை பெய்யும், நல்ல விவசாயம் செழித்திருக்கும், அடுத்த 7 வருஷம் கடும் பஞ்சம் ஏற்படும், முதல் 7 வருஷத்துல நீங்க செஞ்ச விவசாயத்தினுடைய தானியங்களை சேகரிச்சு வச்சுக்கோங்க, சேமிச்சு வச்சுக்கோங்க, பதுக்கி வைங்கன்னு சொல்லல, சேமிச்சு வச்சுக்கோங்க, அடுத்த பஞ்சகாலத்திற்கு தேவைப்படும் என்று அல்லாஹ் இந்த வரலாறை குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லித்தரான். அப்ப இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம்னா ஏதோ ஒரு நிர்பந்தமான சூழல், அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும், எல்லா மக்களையும் புயலிலிருந்து பாதுகாக்க வேண்டும், ஒரு சிறு எறும்புக்கு கூட தீங்கில்லாமல் இந்த புயல் வந்த இடம் தெரியாமல் மாறிவிட வேண்டும் என்று அல்லாஹ் நம்ம துவா செய்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் சோதனை என்ற அடிப்படையில் ஏதாவது சில மக்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை என்ற அடிப்படையில் இந்த புயல் வந்துவிட்டால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான அத்துணை ஏற்பாடுகளையும் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கு நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. இது ஈமானுக்கு எதிர்ப்பதம் அல்ல, இதுவும் ஈமானில் கட்டப்பட்டது. காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான்,
உங்களுக்கு உயிர் கொடுத்ததும் நான் தான், உங்களை மரணிக்க செய்வதும் நான் தான். ஆனா அதே அல்லாஹ் தான் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், உங்களை நீங்களே அழிவின் பாதையில் போட்டுக் கொள்ளாதீர்கள். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நான் தான் உங்களுடைய உயிரை எடுப்பேன், வேற யாரும் எடுக்கிறதுக்கு உண்டான உரிமை இல்லை, நீங்களே நினைச்சாலும் உங்க உயிரை எடுக்க முடியாது, அல்லாஹ் நானாத்தான் உயிர் போகும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய எந்த காரியத்திலையும் ஈடுபடாதீர்கள். காத்து வேகமா வீசுதா, வீட்டுல இறங்க ஒன்னும் தப்பு கிடையாது. எந்த அளவுக்கு மார்க்க சொல்லுதுன்னா, பலமான காற்று வீசுகிறது, வெளியில போனா ஏதாவது உயிர் சேதமோ அல்லது உடல்ல ஏதாவது சேதம் ஏற்படும் அச்சம் இருந்தால், நீங்கள் பள்ளிவாசலுக்கு கூட வந்து தொழுக வேண்டாம், வீட்டுல தொழுது போங்கன்னு மார்க்கும் சொல்லித்தரும். அந்த அளவுக்கு மார்க்கும் மனிதர்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு தருகிறது. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு வியாக்கியானம் பேசிட்டு வெளியில வந்து வேற ஏதாவது பாதிப்புகளுக்கு உள்ளாகி கொண்டால், அதற்கு மார்க்கத்திற்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத நாம மனசுல வச்சுக்கணும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படி ஒரு இக்கட்டான சூழல் வருகின்ற பொழுது கூட, அந்த சூழலுக்கு பொதுவாக எல்லா விதமான வழிகாட்டுதலையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக தந்திருக்கிறது. இந்த மார்க்கத்தை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். இதற்கு நபிக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தணும். ஏன்னா நான் இப்ப சொன்ன அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக நான் மேற்கோள் காட்டிய அந்த ஹதீஸ்கள் எதுவுமே குர்ஆன்ல கிடையாது, எல்லாமே ஹதீஸ் தான். எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த ஒரு சிறந்த வழிகாட்டுதல். குர்ஆனுக்கு மாற்றமாக இல்லை, குர்ஆனுக்கு உட்பட்டு நபியவர்களின் மூலமாக கிடைத்தது இந்த வழிகாட்டுதல். அதனால நபிக்கு நாம நிறைய நன்றி செலுத்தணும். எந்த ஒரு சூழல் ஏற்பட்டாலும் எல்லா தருணத்திலேயும் குர்ஆனில் கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியாத, நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, குர்ஆன்ல இல்லாததுன்னு சொல்லலனாலே நமக்கு தெரியாத பல விஷயங்களை நபியவர்களின் விளக்கத்தின் மூலமாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட சிறப்பான நபியை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாம் துதிபாட வேண்டும். அந்த நபிக்கு நன்றி செலுத்தி, அந்த நபியின் மீது நிறைய சலவாத்துகளை சொல்லி, அந்த நபியை நேசித்து அவர்களை வாழ்வில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. இந்த புயலிலிருந்து அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாத்து புரிவானாக. மழை பொழிந்தால் அந்த மழை நமக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மழையாக, யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தந்துவிடாத மழையாக அந்த மழையை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா மக்களையும் அல்லாஹ் பரிபூரணமான முறையில் பாதுகாத்து எந்த மக்களுக்கும் எந்த சிரமத்தையும் தந்துவிடாமல், குறிப்பாக இந்த உணவுக்காக கையேந்திர ஒரு மோசமான ஒரு சூழலை எங்கேயும் அல்லாஹ் ஏற்படுத்திவிடக் கூடாது. உணவுக்காக கையேந்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை எங்கேயும் அல்லாஹ் ஏற்படுத்திடக் கூடாது. அவரவர்கள் அவரவருடைய இல்லங்களில் நிம்மதியான முறையில் அவரவர்களுடைய அந்த பொருளாதாரத்தில் தன்னிறைவோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. குறிப்பாக பொருளாதாரத்தில் எந்த நஷ்டம் ஏற்பட்ட கூட நம்ம துஆ செய்யணும். ஏன்னா கொரோனாவின் மூலமாக நிறைய பொருளாதாரத்தில் நஷ்டம் அடைஞ்சு இப்பதான் கொஞ்சம் சமூகம் மேல வரும். நம்ம சமூகம் மட்டுமல்ல, பொதுவா எல்லாருமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர்றாங்க. இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் இந்த அடியை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால அல்லாஹ்ட்ட இதையும் கேட்போம், யாருக்கு எந்த பொருள் சேதமும் ஏற்படக்கூடாது, பொருளாதார நஷ்டமும் ஏற்படக்கூடாது, வீடு இல்லங்கள் பாதிப்படைந்து விடக்கூடாது. வந்த புயல் கடல்ல, வந்த புயல் கடலிலேயே அப்படி கலந்து அந்த கடலிலேயே முடிஞ்சிருடும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நம்முடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் நம்மை பிடித்து விடாமல் நம்முடைய பாவங்களுக்கு இஸ்திகுபார் செய்யக்கூடிய பாக்கியத்தை, அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் வா ஆகிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.